ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, அது மட்டும் இல்லாமல் உளுந்து வடை. இதுக்கு வந்து என்னென்னா கடா பிரசாதம், அதாவது பொங்கலுக்கு பதிலாக நம்ம இப்படியும் நம்ம செய்யலாம். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது ரவா லட்டும் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது சுண்டல். சுண்டலை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது என்ன, ஒரு 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம், பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியானது எப்போவுமே நம்ம சதுர்த்தி அன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதோ அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். அதாவது தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எதுவும் சேர்த்தாம தான் தாளிக்க போகிறோம். அடுத்து என்னென்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், இது கூடயே ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எது இருந்தாலுமே ஓகே. நல்லா தாளிச்சிட்டோம். அதாவது என்னென்னா தேங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். தேங்காய் நிறைய போட்டிங்கனாலும் சரி, தேங்காய் போட்டாலே நம்ம ரொம்ப நேரம் வைக்க முடியாது. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈவினிங் வரைக்கும், மார்னிங் செஞ்சால் ஈவினிங் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிறது கடா. இது வந்து என்னென்னா அம்ரித்சரில் வந்து பிரசாதமாக தருவாங்க. அதே மாதிரி என்னென்னா இது ரொம்ப விசேஷமானதும் கூட. அதாவது கோதுமையில் செய்கிறது வந்து எப்போவுமே விசேஷமானது. நம்ம பொங்கலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷும் நம்ம செய்யலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஒரு கடா பிரசாதம் எடுத்துருக்கிறேன். இது வந்து என்னென்னா திரிகோண பிரசாதம்னு சொல்லுவாங்க. 2 டைப்பில் இதை சொல்லுவாங்க, கடா பிரசாதம், திரிகோணம். திரிகோணம் அப்படின்னா என்னென்னா மூணே மூணு பொருளை வச்சு செய்கிறது தான் வந்து திரிகோண பிரசாதம்னு சொல்லுவோம். அதாவது 1 கப் கோதுமை, 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய், அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா 1 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். பேனில் இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுட்டோம். அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி, 2, 3. அதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கடாயில் காஞ்சதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம இடையிலடையில் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வாசம் வரணும். அதாவது ரொம்ப கருகவும் கூடாது, அதே மாதிரி இதாகணும். அதாவது நல்லா வாசமும் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இந்த பக்கம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துட்ருக்குறோம். நெய்லேயே வறுந்து வறுத்துட்ருக்கோம். இதில் வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளேயே இந்த சர்க்கரை வந்து டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட்டி இல்லாமல் இது கூட மிக்ஸ் பண்ணணும். கொதிக்க கொதிக்க மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பிரசாதம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஊற்றுனதுக்கப்புறம், அதாவது தண்ணியோடு ஊற்றுறப்ப என்னென்னா நல்லா புல புலன்னு நிறையா வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே என்னென்னா 150 சர்க்கரை, 150 கிராம்ஸ் வந்து கோதுமை மாவு, கீயும் அதே அளவு தான். 3, அது எது 100 எடுத்திங்கன்னா 100 3 இருக்கணும். இது கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது முந்திரி, பிஸ்தா, பாதாம், இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா அதாவது சுகர் சிரப் வந்து ரெடி ஆகியாச்சு. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொதிச்சிட்ருக்கிற அப்படியே சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் அப்படியே கலந்துட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி கோதுமையை வறுத்ததுனால அதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சிரப்பு ஊற்றுறதுனால இன்னும் ஈஸியாக வந்து இதாயிடும். இது அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி வந்து நிறையா இழுத்துடும். அதாவது சாப்பிட்றப்ப என்னென்னா கோதுமை அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும்.
அதே மாதிரி முந்திரி பிஸ்தா வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டானா ஆட் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம இவ்வளோதான் இருக்குது. இதையும் கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம், அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஜீ எல்லாத்தையுமே இவ்வளோ தான் மீதி இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்மோஸ்ட்டு 150 grams அளவுக்கு நம்ம நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா அப்படியே நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், இந்த மாதிரி சுருண்டும் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரசாதத்தில் அப்படியே நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பாதாம் முந்திரி வந்து எடுத்துக்கலாம். கடா பிரசாதம் ரெடி. விநாயகருக்கு பிடித்த எள்ளுரண்டை நம்ம செய்யலாம். எள்ளுரண்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு வந்து நம்ம 150 grams எடுத்துக்கலாம். 100 gram அளவுக்கு நம்ம வேர்க்கடலை, அதாவது பச்சை வேர்க்கடலையை வறுத்து நம்ம வச்சுருக்கோம். இது எள்ளு இன்னும் வறுக்கல. அதாவது எள்ளுனோட ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம நைட்டே வந்து நல்லா 2-3 times அலாசிட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டு துணி போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அந்த எள்ளு தான் இது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா எள்ளு வந்து என்னென்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்னா கசப்படிக்கும். எள்ளுரண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே என்னென்னா எள்ளை வாஷ் பண்ணி நல்லா வடிச்சிட்டோன்னா, தண்ணியெல்லாம் எடுத்துட்டோன்னா எள்ளுரண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு நம்ம 100 grams அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து வெல்லம் துருவின வெல்லம், அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எள்ளை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் எள்ளை வறுத்துக்கலாம். இப்போ எள்ளை வந்து வறுத்துட்டோம், அதாவது லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சுக்குது. ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது கூட என்னென்னா நம்ம அரைக்கிறப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6-7 ஏலக்காய் அளவுக்கு இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து எப்படி மிக்சியில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எள்ளை வந்து அரைச்சிக்கலாம். எள் வேர்க்கடலை ஆக்சுவலாக ஏன் வந்து நம்ம தொல்லியோடு போடுறோன்னா, அதாவது வேர்க்கடலை எப்போவுமே பித்தன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மருந்து வந்து தோலும் வந்து மருந்து தான். அதனால் நம்ம தோலோடு போட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து ஒரு சுற்று விட்டுக்கலாம். நம்ம எள் வேர்க்கடலை ஏலக்காய் இந்த மூணையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா துருவின வெள்ளம்ங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளுரண்டிக்கு ரெடி பண்ணியாச்சு. எள் வேர்க்கடலை ஏலக்காய் வெல்லம். இப்போ நம்ம இதையே என்ன சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து எண்ணெய் இருக்குது, இது நெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எள்ளுலேயே வந்து எண்ணெய் வரும், அதே மாதிரி வேர்க்கடலையிலையும் எண்ணெய் வரும். அதனால் நம்ம எதுக்குமே வந்து பிடிக்க வேண்டியது, அதாவது நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இதுலேயே பாருங்கள் என்ன எவ்வளோ இருக்குது. இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளுரண்டை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது இட்லி அரிசி காரக்கொழுக்கட்டை. இட்லி அரிசி 200 grams அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்குறோம். இது ஆல்மோஸ்ட்டு 2 hours கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம சந்தகிக்கு வந்து எப்படி வந்து அரிசி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி அரிசி வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இதுக்கு என்னென்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், 1 பச்சை மிளகாய். இதை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம அடுத்தது என்னென்னா இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். 2 tablespoons அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/2 teaspoon, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 teaspoon, இது கூட கொஞ்சமாக சீரகம் வாசனைக்கு, வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை. இதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம 3 tablespoons அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன இட்லி அரிசியில் உப்பு ஆட் பண்ணல, அதனால் தண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதுக்கு 3 tablespoons அளவுக்கு தேங்காய்.
இது வந்து சீவியும் நம்ம அதாவது என்ன கட் பண்ணியும் போடலாம், குட்டி குட்டியாக நறுக்கியும் போடலாம், துருவியும் போடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நியூ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இட்லி அரிசி மாவையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்சியில் இருக்கிறதையும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வந்து கட்டி ஆகிடும். இப்போ இன்னுமே கொஞ்சமாக பத்தாமல் இருக்கும். இது வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கைவிடாமல் கலரிட்டே இருங்க, நல்லா கலரிட்டே இருங்க, கெட்டியாகிடும். மாவு பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருந்துச்சு, அப்படியே டைம் ஆக ஆக அப்படியே கலர்னிங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்ட மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க, ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு முக்கால் வாசி வெந்தாலே போதும், இப்போ நல்லா கெட்டியும் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையில் புரிந்து அப்படியே பிடிச்சி ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போது கார கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம். நம்ம கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு, கொஞ்சமாக தண்ணி வந்து தொட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வறண்டு இருக்கும். இதை அப்படியே தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை எடுப்போம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னென்னா பிடி கொழுக்கட்டை, இப்படி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறண்டிருக்கும், மேலே வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இது கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் நம்ம தண்ணி தொட்டு தொட்டு எடுத்துக்கணும். ஸ்டீமர் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டாச்சு, நல்லா வந்து காயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேலே இது வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இது தட்டில் வந்து நம்ம ஒரு துணி போட்டுக்கலாம், அதாவது கர்ச்சிப் எது இருந்தாலும் சரி அது போட்டுக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணாத கர்ச்சிப் நம்ம எடுத்துக்கலாம், இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டீமரில் வச்சுட்டோம். இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 minutes இருந்தால் போதும், ஆனால் நான் வந்து 15 minutes வைக்க போகிறேன். ஸ்டீமரில் நம்ம 15 minutes அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, 15 minutes ஆகிடுச்சு கரெக்டாக. இதை வந்து செக் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இட்லி அரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு. ரவா லட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 tablespoons அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம முந்திரி பாதாம் இது ரெண்டையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் முந்திரியை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அதாவது பொன்னிறமாக வறுத்தெடுத்துட்டோம். இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம பூசணி விதை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் ரவை நம்ம 250 grams எடுத்துக்கிறோம், இதையும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப தீயக்கூடாது, மிதமான சூட்டில் பொறுமையாக அப்படியே வறுக்கணும், பச்சை வாசனை போயிடணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 tablespoons அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். ரவா லட்டுக்கு நம்ம சுகரை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டோம், அதாவது பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ரவையை வந்து வறுத்துட்ருக்குறோம் ஒரு சைடில், நம்ம அடுத்து வந்து என்னென்னா சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ரவையை வந்து நல்லா வறுத்துட்டோம், அடுத்து என்னென்னா சர்க்கரை பொடி பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து என்ன சிறப்பாகவும் காய்ச்சிட்டு பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை பொடி பண்ணி இது கூட மில்க் ஆட் பண்ணி செய்ய போகிறோம், அதாவது நெய்வேத்தியம் பண்ணுறதுனால. நெய்வேத்தியம் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு 4 days அளவுக்கு தான் வச்சு சாப்பிட முடியும், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இதே நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகர் சிரப்பு வந்து கரெக்டான பதத்தில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம், இது கூட திராட்சை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு 10 minutes வந்து அப்படியே வச்சுட்டு நல்லா பாலை வந்து இழுத்துடும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது 200 ml எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே காய்ச்சி அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது 250 grams ரவைக்கு நம்ம 200 ml அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறோம். அதாவது கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 minutes வந்து வச்சிட்டிங்கன்னா நல்லா இழுத்துக்கும் இந்த ரவை. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே கரெக்டாக இருக்கும். இதுக்கு என்ன, சன்னமான ரவை இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ரவா லட்டுக்கு பெரிய ரவை எடுத்துக்காதீங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மீதி இருக்கிற சுகர் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம், அதாவது ஒரு 10 minutes வச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுவே நல்லா இறுகிடும். ரொம்ப வந்து அதாவதுன்னா பாலும் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு 10 minutes வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடுச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இன்னும் என்னென்னா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக, அதாவது என்னென்னா ரவை வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வரும். ரவா லட்டு ரெடி. உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து 200 gram அளவுக்கு எடுத்துருக்குறோம். இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம நல்லா கழிஞ்சிட்டு இதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி விட வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இடையிலடையில் நல்லா தள்ளி விட்டுட்டே இருங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 மிளகு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போது உளுந்து வடைக்கு உப்பு வந்து நம்ம போட்டே அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டோம், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் போட்டுட்டோம், உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இஞ்சி பிடிக்கும்னா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி ஆட் பண்ணல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கையில் வந்து அடிச்சிங்கன்னா நல்லா பஃபியாக வரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கிரைண்டரில் அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னா நல்லா பஃபியாக வர்றதுக்காக இப்படி பண்ணுறது. இதே வந்து நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வந்து வடை வந்து நல்லா உப்பி வரும். இப்போது நம்ம உளுந்து வடை செஞ்சிடலாம். அதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நடுவில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே கையில் அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிங்கனாவே கரெக்டாக வந்துடும். இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. வடை நல்லா வெந்துடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து வடை ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவிக்கலாம். 25 grams அளவுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 75 grams அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையை தேங்காயை நல்லா நெய் விட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து வேர்க்கடலை பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், எள்ளு பிடிச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு 1 tablespoon நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து அதாவது என்ன தீயக்கூடாது, அதே மாதிரி வறுபடாமல் இருக்கக்கூடாது, நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது மினிமம் ஒரு 2 minutes சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை நல்லா வறுத்துட்டோம். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காயும் போட்டுக்கலாம். வாசனைக்கு நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். இது அப்படியே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பொட்டுக்கடலையினோட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். லைட்டாக வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் வாசனையாக இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பூரணத்துக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய், வெல்லம். அதாவது வெள்ளத்தில் தண்ணியும் விடாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் 1 tablespoon அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். தேங்காய் பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எள்ளு பூரணம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு வந்து நம்ம 150 grams எடுத்துக்கலாம். 100 gram அளவுக்கு நம்ம வேர்க்கடலை, அதாவது பச்சை வேர்க்கடலையை வறுத்து நம்ம வச்சுருக்கோம். இது எள்ளு இன்னும் வறுக்கலை. அதாவது எள்ளினோட ப்ராசஸ் அப்படின்னா,
நம்ம நைட்டே வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் அலசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விட்டு துணி போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அந்த எள்ளு தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா எள்ளு வந்து என்னென்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்னா கசப்படிக்கும், எள்ளுரெண்ணெய் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே என்னென்னா எள்ள வாஷ் பண்ணி நல்லா வடிச்சிட்டோன்னா தண்ணியெல்லாம் எடுத்துட்டோன்னா எள்ளுரெண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து வெல்லம் துருவின வெல்லம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எள்ளை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் எள்ளை வறுத்துக்கலாம். இப்போ எள்ளை வந்து வறுத்துட்டோம், அதாவது லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சுக்குது. ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது கூட என்னென்னா நம்ம அரைக்கிறப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6-7 ஏலக்காய் அளவுக்கு இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து எப்படி மிக்சியில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எள்ளை வந்து அரைச்சிக்கலாம். எள் வேர்க்கடலை ஆக்சுவலாக ஏன் வந்து நம்ம தொல்லியோடு போடுறோன்னா, அதாவது வேர்க்கடலை எப்போவுமே பித்தன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மருந்து வந்து தோலும் வந்து மருந்து தான். அதனால் நம்ம தோலோடு போட்டோம்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து ஒரு சுத்து விட்டுக்கலாம். நம்ம எள் வேர்க்கடலை ஏலக்காய் இந்த மூணையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம், தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா துருவின வெள்ளம்ங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ சுற்றி எடுத்துக்கலாம். எள் பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெண்டு பூரணம் செய்ய போகிறோம். அதில் வந்து எள் பூரணம் ரெடி பண்ணியாச்சு, தேங்காய் பூரணம் இந்த ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவுக்கு நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி கடையில் வந்து இடியாப்பு மாவுன்னு கிடைக்கும், அதுவே நம்ம எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்குறோம். நம்ம தேவைன்னா திருப்பி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்புக்கு நம்ம 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ விட்டுக்கலாம். கீ இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டில் எது வேணாலும் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை. இது நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து மாவு சாஃப்டாக தான் நம்ம வந்து சொப்போ இல்லைனா வந்து அந்த மாவு வந்து உள்ளே வந்து பூரணம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக ஹார்டாயிரும். இது வந்து எப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் மிடில் நம்ம வந்து பிசையணும். அது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசையணும். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டான பதம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மேல் மாவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா மாவு வேக ஆரம்பிச்சிடும், அதாவது அரிசி மாவு நல்லா வெந்துடும். இந்த என்ன கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறதுனால இனிமேல் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றினாலே போதும், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். மாவு கொஞ்சம் போட்டாலும் நல்லா பொல பொல நிறையா வர ஆரம்பிச்சிடும். 2 கப் மாவுக்கு நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்குறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவுக்கு ஊற்றிட்டோம், இன்னும் 1.5 கப் அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிச்சி பிசைஞ்சுக்கலாம். இப்போது 6 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டோம். தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா இந்த சூட்டுக்கே கூட வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பண்ணி நல்லா இழுத்துக்கும் தண்ணி எல்லாத்தையும். இது கொஞ்சம் உங்களுக்கு சூடாக இருக்குங்காட்டி எப்படி இருக்குது, நல்லா உருட்டி அப்படியே தண்ணி அதாவது துணி மேலே போட்டு வச்சிட்டிங்கன்னா காயாது. இதை நம்ம அப்படியே வந்து துணி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற டைம் அதாவது பூரணம் சேர்த்துறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற அச்சு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எண்ணெய் தடவிக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். இதை தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது கரெக்டாக வந்து வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பூரணம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஒரு கொழுக்கட்டைக்கும் நம்ம வந்து அதாவது அச்சில் வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா உள்ள அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே மாவு எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து என்னென்னா நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து இங்கேயும் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா லாக் பண்ணிவிட்டு உள்ளே மாவு போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டது என்னென்னா தேங்காய் பூரணம், அடுத்து நம்ம போடுறது எள்ளு பூரணம். இப்போ இதையே லாக் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைம் என்னென்னா இங்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது, அது பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எள்ளு பூரணம் தேங்காய் பூரணம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த அச்சில் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி இதுலேயும் இதுக்கும் நம்ம தேங்காய் பூரணம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆகியாச்சு. கரெக்டாக எடுத்துட்டோம். சின்னது எடுத்துக்கலாம். இதுக்கு அதே மாதிரி நெய் அப்படியே எல்லா இடத்துலையும் நம்ம தடவிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மேல் மாவை நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ நம்ம எள்ளு பூரணத்தை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். இது நெய் இருக்கிறதுனால நம்ம கை வந்து லைட்டாக வழுக்குது. பார்த்திங்கன்னா ரெடி ஆகியாச்சு. மாவை உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம குழி பண்ணிக்கலாம். குழி பண்ணிவிட்டு தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, கேப் இல்லாமல். இப்போ நம்ம எடுத்தோன்னா அப்படியே வரும், அழகாக வரும். இப்போ மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாம். தேங்காய் பூரணம் எள்ளு பூரணம் வந்து நம்ம அதாவது அச்சில் வந்து நல்லா எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போது படையல் போட்டு சாமி கும்பிட போகிறோம். விநாயகருக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன படையல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம செஞ்சுருக்கிறது உளுந்து வடை, ரவா லட்டு, பூரணம் அதாவது தேங்காய் பூரணம், எள்ளு பூரணம், எள்ளுருண்டை, கடா பிரசாதம், கார கொழுக்கட்டை, சுண்டல். கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, உளுந்து வடை, ரவா லட்டு, எள்ளுருண்டை, கோதுமையில் செஞ்ச பிரசாதம், சுண்டல். இப்போ நம்ம பொட்டுக்கடலை உருண்டையை வச்சுக்கலாம். இதுவும் விநாயகருக்கு பிடித்தமானது. இது கூடயே நம்ம பொரியும் கொஞ்சம் வச்சுக்கலாம் பிரசாதமாக. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை, சுண்டல், பூரண கொழுக்கட்டை, அது மட்டும் இல்லாமல் கார கொழுக்கட்டை, ரவா லட்டு, கடா பிரசாதம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது இல்லாமல் நான் வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல், அதாவது இனிப்பு சீரை, உப்பு சீரை, பட்டர் முறுக்கு, இது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம்.